experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. அன்பான நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள்ங்க. காலம் ஒருத்தரை எப்படி வேணாலும் மாத்துங்க, ஆனா எத்தனை மாற்றம் வந்தாலும் சரி, கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தா நிச்சயமா ஒரு நாள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக மாறி போயிருக்காங்க. தன்னுடைய 8ஆம் வகுப்பு படிக்கிற அந்த வயசுலேயே தன்னுடைய கிராமத்தை சுற்றி பயங்கரமான வெள்ளம் வருதுங்க. இப்போ இப்படி சென்னையை புரட்டி போட்டிருக்கு, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பேரிடர். அந்த நேரத்திலேயே மக்களுக்காக களமாடுறாங்க. அவங்களுடைய அந்த அரசியல் பயணத்தில் பார்த்தோம்னா அப்படியே ஒரு கட்டத்தில் நக்சலைட்டாக மாறுறாங்க. பிற்பாடு அதிலிருந்து மாறி இன்னொரு பக்கம் வெவ்வேறு வடிவங்களை மக்களுக்காக களமாடுறாங்க. இன்றைக்கு தன்னுடைய 52வது வயதில் பழங்குடி அமைச்சராகவும் உருவெடுத்திருக்காங்க. அவங்க தான் தெலுங்கானாவுடைய சீதாக்கா அவர்கள். யார் இவங்க, இவங்களுடைய அரசியல் பயணம் என்ன, அவங்க சொல்ல வரக்கூடிய அந்த செய்தி என்ன, இதுதான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். நக்சலைட் டு பழங்குடி அமைச்சர், யார் இந்த சீதாக்கா? திரு கே சந்திரசேகர ராவ் அவருடைய பிஆர்எஸ் பார்ட்டியுடைய சுமார் 10 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு காங்கிரஸ் கட்சி. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தெலுங்கானா மாநில சட்டமன்ற தேர்தலில் அமோகமான வெற்றியை பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி. திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் முதலமைச்சராகவும் பதவியேற்றிருக்கிறார். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமான இந்திய கண்களையும் தன் பக்கம் திருப்பியிருக்காங்க. தெலுங்கானாவில் பழங்குடி அமைச்சராக பதவியேற்றிருக்கிற சீதாக்கா அவர்கள். யார் இந்த சீதாக்கா? 1971 ஜூலை 9ஆம் தேதி ஒருங்கிணைந்த ஆந்திரா மாநிலத்தில் வாரங்கல் பகுதியில் முழுகு மண்டலத்தில் ஜக்கண்ணாபேட் கிராமத்தில் சம்மக்கா சம்மையா பழங்குடி தம்பதியர்களுக்கு மகளாக பிறந்தவங்க தான் அனுசையா தன்சாரி. கோயா அப்படிங்கிற பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தான் அனுஷியா. அவங்க தன்னுடைய 8ஆம் வகுப்பு அவங்க படிச்சுட்டு இருந்த காலத்திலேயே பார்த்தோம்னா அந்த முழுகு மண்டலம் அந்த கிராமத்தை சுற்றி கோதாவரி ஆற்றில் வந்துட்டு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுங்க. மிகப்பெரிய அளவில் அந்த கிராமங்கள் வந்துட்டு பாதிக்கப்படுது. அந்த நேரத்திலேயே சுற்று வட்டார எல்லா இடங்கள்லையும் உண்டியல் குளிக்கிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு அந்த துணி ஏந்தி போயிட்டு உதவுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டு நன்கொடைகளை பெற்று அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களுக்கும் உதவிகளை செஞ்சுருக்காங்க. இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு எவ்வளோ வந்துட்டு பொது தொண்டு பொது மக்கள் மீதான ஆர்வம் அப்படின்னு அப்போவே ஊர் மக்கள்லாம் வந்துட்டு பெருமையாக அந்த குழந்தையை வந்துட்டு பார்த்தாங்க. இப்படி சின்ன வயசுலேயே சக மனுஷங்க மீது எக்கச்சக்கமான கரிசனம் அவங்களுக்கு. அது எல்லா வகையிலையும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. 10ஆம் வகுப்பு அவங்க விடுதியில் தங்கி அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலேயே அதீதமான அவங்களுடைய பொது தொண்டு தீவிரமான புரட்சிகர பாதைக்கும் அவங்கள கொண்டு போனதுங்க. 1988 சிபிஐ எம்எல் பார்ட்டியில் ஜனசக்தி கட்சியில் வந்து பார்த்தோம்னா ஆயுதம் தாங்கிய ஒரு போராளியாகவும் மாறுறாங்க அனுஷியா. தன்னுடைய மக்களுடைய தேவைகளுக்காக அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க இந்த பாதை தான் சரின்னு அவங்க அப்போ நம்பினாங்க. அதனால் அவங்களுடைய அந்த ஆயுத வழி போராட்ட பயணத்தை தொடர்ந்தாங்க. மக்களுக்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக அவங்க குரல் கொடுத்ததால் ஒரு போராளியாக அவங்க மாறியதால் அனுஷியா அன்றிலிருந்து சக போராளிகளால் சீதாக்கா அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டாங்க. சீதாக்கா வழக்கறிஞர் டு அரசியல்வாதி. தன்னுடைய தொடக்க காலத்தில் நக்சலைட் பாதை தான் மக்களுக்கு உண்மையான விடுதலையை பெற்றுத்தரும் அப்படின்னு அதை நம்பி அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க, அரசியல் பயணத்தை. ஆனால் உள்ளுக்குள்ளார ஆயுத போராட்டங்கள் எந்த வகையில் சரி அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்தது. அதை ஒட்டி உள்ளுக்குள்ளாரியே நிறைய வந்துட்டு முரண்பாடுகள்லாம் வெடித்தது. அட்லாஸ்ட் 1977 அந்த நக்சலைட் பாதையிலேருந்து அவங்க பின்வாங்கினாங்க. பொது மன்னிப்பு திட்டத்தின் கீழே ஆயுதங்கள்லாம் கைவிட்டு விட்டு நீதிமன்றத்திலும் சரணடைஞ்சாங்க சீதாக்கா. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக நீதிமன்றங்களையும் வாதாட தொடங்கினாங்க. ஸோ இதை ஒட்டிதான் பாதலா ராம் ரெட்டி சட்டக்கல்லூரியில எல்எல்பி பட்டம் பெற்ற சீதாக்கா வாரங்கல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்ற தொடங்கினாங்க. நம்ம இப்படி சட்ட ரீதியாக போராடிய இவ்வளோ உரிமைகளை பெற்றுத்தர முடியுது. இதே வந்துட்டு அதிகாரத்தில் இருந்தால், ஜனநாயகத்தில் மூலமாக பெற்ற அந்த அதிகாரத்தில் இருந்தால் இன்னும் மக்களுக்கு வந்துட்டு உரிமைகளை பெற்றுத்தர முடியுமே அப்படின்னு ஒரு மனமாற்றம் வந்துட்டு சீதாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஏற்படுது. அதை ஒட்டி தான் 2004 அரசியல் பாதை தேர்தல் அரசியல் பாதை பக்கமும் அவங்க போகிறாங்க. தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இணைந்து முழுகு தொகுதியிலையும் போட்டிட்டு தான் களம் கண்ட அந்த முதல் தேர்தலிலேயே தோல்வியும் சந்திக்கிறாங்க சீதாக்கா. ஆனால் மனம் தளராமல் மறுபடியும் அதே தொகுதியில் 2009 போட்டிடுறாங்க. இந்த முறை வெற்றி அடைந்து சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ளாரையும் காலடி எடுத்து வைக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாகவே
ஒருங்கிணைந்த ஆந்திரா இரு மாநிலங்களாக தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு பிரிக்கப்பட்ட உடனே 2014 தெலுங்கானாவில் அதே முழுங்கு தொகுதியில் அப்போதைய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இப்போ இருக்கக்கூடிய பிஆர்எஸ் பார்ட்டி அந்த வேட்பாளரோடு தோல்வியும் சந்திக்கிறாங்க சீதாக்கா. அதுக்கப்புறம் தெலுங்கு தேச பார்ட்டியிலேருந்து விலகி காங்கிரஸ் கட்சியிலையும் சேர்றாங்க. 2018 யார் வந்து தன்னை தோக்கடிச்சாங்களோ அந்த டிஆர்எஸ் பார்ட்டி இப்போ இருக்கக்கூடிய பிஆர்எஸ் பார்ட்டி அந்த வேட்பாளரையே தோல்வியடை செய்து இந்த முறை வெற்றியும் பெறுகிறார் சீதாக்கா. கொரோனா காலத்திலும் கள போராளியாக மின்னிய சீதாக்கா அதே ஆண்டில் பார்த்தோம்னா அகில இந்திய மகிழா காங்கிரஸுடைய பொதுச் செயலாளராகவும் பொறுப்பை பெற்று மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. பல்வேறு நலத்திட்டங்களை தீவிரமாக மக்களுக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. தன்னுடைய பழங்குடி மக்களுடைய உரிமைக்கான பயணமாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான மக்களுக்கான விடுதலைக்கான பயணமாகவும் அங்கே குறிப்பாக பெண்களுடைய மறுமலர்ச்சி விடுதலைக்கான பயணமாகவும் தீவிரமாக களமாடுறாங்க. இதன் மூலமாக கட்சிக்குள்ளாரையும் சரி ஒட்டுமொத்தமான பொதுமக்கள்கிட்டையும் இன்னும் கூடுதல் கூடுதல் அபிமானத்தையும் பெறுறாங்க. இந்த நேரத்தில் தான் உலகையே உலுக்கி போட்ட அந்த கொரோனா அந்த லாக்டவுன் வருதுங்க. அந்த நேரத்திலும் மக்களுடைய பசி தீர்க்க நாள்தோறும் ஓயாம உழைத்தார் சீதாக்கா. எந்த அளவுக்குன்னா தொடர்ந்து 100 நாட்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் அப்படின்னு கிட்டத்தட்ட 100,000 மக்களுக்கு நலத்திட்டங்களை அந்த நிவாரணங்களை வந்துட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க சீதாக்கா. இது மக்களுடைய மனங்கள்ல அவங்கள இன்னமும் கொண்டு போய் உயரத்துல சிம்மாசனம் போட்டு அப்படியே உட்கார வச்சதுங்க. இந்த அளவுக்கு அவங்க கடுமையாக உழைச்சதை பார்த்து அப்ப ஊடகங்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய கவனத்தையும் பெற்றாங்க. ஆஹா ஓகனு பாராட்டி எழுதுனாங்க. அந்த நேரத்துல அவங்க போட்ட ஒரு பதிவு மிக முக்கியமானது. அழுத்தமான அந்த வரிகள் அப்படியே வாசிச்சா சரியா இருக்கும். என்னுடைய மக்களுக்காகவும் என்னுடைய சொந்த திருப்திக்காகவும் எனது கடமையை செய்தேன். இதில் பாரத தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியில் எந்த ஆதரவும் இல்லை. நன்கொடையாளர்கள் உதவி செய்யும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களின் ஆதரவால் இதை என்னால் செய்ய முடிந்தது அப்படின்னாங்க. எல்லா இடத்திலும் ரொம்ப எளிமையானவங்க தான் சீதாக்கா. எம்எல்ஏ டு முனைவர் சீதாக்கா எப்படி நக்சலைட்டாக இருந்து அதுக்கப்புறம் அரசியல் நேரடி தேர்தல் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏவாக ஆகி மக்களுக்காக உழைச்சாங்களோ அதே போல பார்த்தோம்னா தன்னுடைய கல்வி தேடல் அந்த அறிவு தேடலை வந்துட்டு அவங்க நிறுத்திக்கவே இல்லை. உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் சோசியல் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் டிப்ரிவேஷன் ஆஃப் மைக்ரண்ட் ட்ரைபல்ஸ் ஆஃப் எஸ்டுவைல் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற தலைப்பில் வாரங்கல் மற்றும் கம்மம் மாவட்டத்தில் கோட்டி கோயா பழங்குடியினர் பற்றி ஒரு மிகப்பெரிய விரிவான ஒரு ஆய்வை அவங்க வந்து மேற்கொண்டாங்க. அதன் பயனாக கடந்த ஆண்டு அந்த டாக்டர் பட்டம் முனைவர் பட்டத்தையும் பெற்றாங்க சீதாக்கா அவர்கள். அப்போ அவங்க எழுதுனதும் அதே போல் ரொம்ப உருக்கமானதுங்க. அதையும் அப்படியே அவங்களுடைய மொழியில் வாசித்தாதான் சரியாக இருக்கும். என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் நக்சலைட்டாக இருப்பேன்னு நினச்சதே இல்லை. நக்சலைட்டாக இருந்தபோது வழக்கறிஞராக இருப்பேன் அப்படின்னும் நான் நினச்சதில்லை. வழக்கறிஞராக இருந்தப்ப எம்எல்ஏவாக இருப்பேன் அப்படின்னும் நான் நினச்சதில்லை. எம்எல்ஏவாக இருக்கும்போது பிஹெச்டி படிப்பேன் அப்படின்னும் நான் நினச்சதில்லை. இப்போ நீங்கள் என்னை அன்போடு டாக்டர் அனுஷியா சீதாக்கா அப்படின்னும் அழைக்கலாம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு ட்வீட் செஞ்சுருந்தாங்க சீதாக்கா. அந்த எளிமையும் மாறாத அன்பு நிறைந்த அந்த புன்னகையும் தான் சீதாக்கா. பழங்குடி அமைச்சர் சீதாக்கா அந்த புரட்சி பாதங்களுக்கு ஓய்வே இல்லை. முழுகு தொகுதியில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்தாலும் என்னுடைய போராட்ட பயணம் அதாவது மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த பயணத்துக்கு தடையே இல்லைன்னா மக்களுடைய விடுதலைக்காக தொடர்ந்து களமாண்டாங்க. அந்த பயணம் தான் இந்த முறை அவர்களை மீண்டும் அதே தொகுதியில் அமோகமாக வெற்றியடை வைத்தது. இதுவரை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம். இதற்கு பிறகு இனிமேல் நீங்கள் சாதாரணம் கிடையாது. நீங்கள் அந்த சிம்மாசனத்தில் அமரணும் அப்படின்னு பழங்குடி அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்கு காங்கிரஸ் கட்சி. ஹைதராபாத்தில் அவங்களுடைய பெயரை சீதாக்கா அவர்களுடைய பெயரை உச்சரிக்கிறப்ப அப்படி அந்த எழுந்த அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கு இல்லைங்களா, அது அடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆனதுங்க. ஸ்ரீமதி டி அனசுயா சீதாக்கா காரு, ஒட்டுமொத்தமான மக்களுமே கொண்டாடி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய பயணம் பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக நன்கொடை கேட்டு பயணத்தை தொடங்கினாங்க. இன்றைக்கு அந்த மக்களுக்கான விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவி அவர்களை அலங்கரிச்சிருக்கு. எனக்கு இந்த நாற்காலிலாம் நிஜம் கிடையாதுங்க.
என்னுடைய கால்கள் தான் நிஜம், நான் போகிற அந்த பாதை தான் நிஜம். கரடு முரடான பாதைகளை கடந்து என்னுடைய மக்களுடைய விடுதலைக்காக, அவங்களுடைய உரிமைகளுக்காக என்னுடைய பயணம் பயணித்து கொண்டே இருக்கும். தான் போகிற பயணங்கிறது நம்பிக்கையோடு வரக்கூடிய அடுத்த சந்ததியினருக்கான ஒரு வழிகாட்டியாக, பாதையாக இருக்கும் அப்படின்னு தான் பயணத்தை தொடர்ந்தபடி இருக்காங்க. அந்த இலக்கை நோக்கி அவங்களுடைய பயணத்துக்கு ஒரு வாகனம் போலத்தான் மாறியிருக்கு தற்போதைய இந்த பழங்குடியினர் அமைச்சருங்கிற இந்த பதவி. வாகனங்கள் வரலாம் போகலாம், ஆனால் அவங்களுடைய கால்களுக்கு ஓய்வே கிடையாது. ஏன்னா அவங்க காம்ரேட் சீதாக்கா. மற்றபடி இதே போன்ற தலைவர்களுடைய வரலாறு பயணங்கள் குறித்து தெரிஞ்சிக்க நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தில் நீங்கள் வந்து அதற்கு எதிராக பொங்கினால் நீங்களும் என்னுடைய தோழனே அப்படின்னாரு இல்லையா மாபெரும் போராளியான ஜ.க.பேரா. அந்த மாதிரி தான் அநீதிக்கு எதிராக களமாடி இன்றைக்கு பழங்குடி அமைச்சராகவும் அவங்க சீதாக்கா அவர்கள் ஆகியிருக்காங்க. இதே போல எக்கச்சக்கமான சீதாக்காக்கள் இருக்காங்க. அவங்களுடைய பயணங்கள் நமக்கான ஒரு பாடமாக இருக்கட்டும். முழுமையாக கட்டுரை வடிவத்தில் படிக்கணும் அப்படின்னா நம்முடைய செய்தியாளர் தம்பி சி அர்ஜுனன் வந்து டிஜிட்டலில் கட்டுரையாக எழுதியிருக்காரு, அந்த லிங்க்கும் இருக்குது. தவறாமல் வாசிப்பிலும் அவங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் ருசிக்கலாம். உங்களுடைய இனிய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. South India's number one travel brand. உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுற்றி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.